அன்பார்ந்த சன் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு உங்கள் பிரியமுள்ள பிரசன்னாவின் அன்பு வணக்கங்கள். கண்டங்களை தாண்டி ரசிக நெஞ்சங்களை வென்று கொண்டிருக்கும் சன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு பிரம்மாண்ட படைப்பு புரூக் பான் த்ரீ ரோசஸ் ஹனிமூன் ஜோடிகள். இது ஒரு தித்திக்கும் தேன்னிலவு. இப்ப இந்த மூணு ஜோடிகள் யாருன்னு பாக்கலாம். முதல் ஜோடி திருச்சியிலிருந்து வராங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க காதல்னால நான் காயப்பட்டேன் அப்படின்னு, ஆனா காயத்துக்கு மருந்து போட்டதுனால காதல் வந்தது. இவங்க கதை என்னன்னு பாக்கலாம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சிடென்ட் ஆகும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். போகும்போது அப்போதான் நர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அடிக்கடி மீட் பண்ணோம்னு சொல்லிட்டு அடிக்கடி வருவார். அப்போ எனக்கு பிடிச்சிருந்தது, அவங்களோட பண்ற ஆக்டிவிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. இது மாதிரி தான் அவங்களுக்கு ஒய்ஃப் ஒன்று வரணும்னு வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதிகமாக பேசிக்கே இருந்தாரு, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்க ஒய்ஃப் கிட்டயே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிக்கோங்க அப்படின்னாங்க. பாத்திரம் வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். போயிட்டு கண்ணாடி முன்னாடி போய் வாருங்க தெரியும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின்லயே சொன்னாரு. அதுக்கப்புறம் எங்க பேரண்ட்ஸ்லயும் பேச சொன்னாங்க. பட் எங்க பேரண்ட்ஸ் வந்து சம்மதிக்கல, அந்த லவ்க்கு சம்மதிக்கல. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் சரி ரிஜிஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணோம். பண்ணிட்டு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா கூட இல்லாத ஒரு வருத்தம் இருக்கு. லெட்ஸ் வெல்கம் நரேந்திரன் அண்ட் அம்பிகா. நரேந்திரன் சார், அம்பிகா, என் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, திருச்சியில இருந்து. நீங்க இவரை எப்ப பாத்தீங்க? இவரை பார்த்த ஞாபகம் இருக்கு ஹாஸ்பிட்டல் வந்ததெல்லாம்? ரொம்ப நாளா ஆச்சு பார்த்து. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொன்னாலுங்க இவன் யாருன்னே தெரில, அடிக்கடி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தேன் எனக்காக தான் வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? என் டியூட்டில மட்டும்தான் வருவாரு. ஓகே, என்ன காரணம் சொல்லிடலாம் வருவாரு? சும்மா சின்ன சின்ன கட்டி இருந்தா, சின்ன சின்ன வேர்க்குரு கட்டி இருந்தா கூட வருவாரு. அடுத்த ஜோடி சென்னையில இருந்து, இவங்க லவ் வந்து அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு சினிமா கதை மாதிரியே இருக்கு. ஏதோ ஒரு படத்துல பார்த்து மறந்த ஒரு ஞாபகம். என்ன கதைன்னு பார்க்கலாம். அவங்க அப்புறம் அவங்களும் நானும் 5 இயர்ஸாக லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கல்யாணம். 52 ஒரு நாள் நாங்கள் டவருக்கு போனோம். அப்போது அண்ணோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து காதும் கேட்காது, பேசவும் முடியாது. அப்போ நாங்கள் சுத்தம் போது அவர் பார்த்துட்டாரு, நாங்களும் மாட்டிக்கிட்டோம். உடனே அப்போ கூட என்ன பண்ணார், ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டார் வீட்டில். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வீட்டில் கொஞ்சம் சண்டை இருந்தது, பட் ஸ்மூத்தாக கல்யாணத்தில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டு பேரும் ஃபேமிலியும் சந்தோஷமா தான் இருக்கும். எங்க வீட்டில் இப்போ அவர் ஒரு செல்ல பிள்ளையா இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் விக்டர் அண்ட் சங்கீதா. இருக்கும்போது நீங்க போய் ஏன் வண்டியை வேகமா ஓட்டினு சொல்லி பெரிய அப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து நாத்திட்டு வாங்கிட்டேன்.
நீங்க வாங்கிட்டீங்க? ஆமா நான் வாங்கிட்டேன். என்ன சொன்னீங்க அங்க போய் அவரை பாத்தீங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க நீங்க எதை பத்தியும் கண்டுக்கல? எதுமே கண்டுக்கல. ஜீண்டா உன் கறிவு இருக்கா இப்படிதான் கேட்டேன். மரியாதையே இல்ல அப்படியே டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. ஆமா இப்பலாம் எங்க இருக்கு புருஷனுக்கு மரியாதை? இன்னி வரைக்கும் இல்ல. அன்னைக்கு தான் அவங்க அப்பா அம்மாக்கு தெரியும் இல்லையா? ஆமா. எங்க அப்பா ஸ்டேட்டே வந்து கேட்டாரு. யார் யார்? ஃப்ரெண்ட் பாடி. நம்மள ஃப்ரெண்ட் இல்ல. இது ஃப்ரெண்ட் இல்ல. ஐ அம் வெரி ஷூர் இது ஃப்ரெண்ட் இல்ல. நான் கட்டிக்கிற போற பண்ணதா அப்படி அப்படி சொல்லிக்கிறேன். எங்க வீட்டுக்கு தெரியும். உங்க இடத்துக்கு போங்க நிறைய விஷயங்கள் பேசணும். குட் லக். பஸ்ல போகும்போது சென்னல் ஓரத்துல உட்கார்ந்தா சில பேருக்கு காத்து வரும், சில பேருக்கு தூக்கம் வரும். ஆனா இப்ப வரப்போருக்கு காதல் வந்திருக்கு. எப்படின்னு பாத்தீங்க அவங்கள ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணாங்க. பட் ப்ரோபோஸ் பண்ணோனே ஐ அம் நாட் வெரி மச் ஹாப்பி. எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்ல, வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். ஆனால் பேசுறதுலயே இருந்து தெரியும் இல்லையா, ஓகே இவங்க வந்து இந்த மாதிரி ஐடியாலஜியில் இருக்காங்கன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சது. பட் ரெண்டு பேருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு வைங்களா. அப்புறம் லேட்டரான அவங்களோட அஃபெக்ஷன் பிடிச்சது, ரொம்ப கேரிங் பர்சன். அதுதான் கிரேட் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம் அவங்கக்கிட்ட. அதில் மடங்கிட்டேன் நான். அப்புறம் வீட்டில் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம் கல்யாணத்துக்கு. வீட்டில் ஒத்துக்கல, அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் வீட்டில் ஒத்துக்கல. அட் லாஸ்ட் ஜஸ்ட்டு மேரேஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் ரெண்டு வீட்லேயும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் அவங்க அரேஞ்ச் பண்ணி பண்ணி வச்சாங்க. வி ஆர் வெரி ஹாப்பி நவ், வெயிட்டிங் ஃபார் அ பேபி. லெட்ஸ் வெல்கம் மார்டின் அண்ட் புவனேஸ்வரி. மார்டின் புவனேஸ்வரி மன்னார்குடியிலேருந்து வரீங்க, வெல்கம் டு தி ஷோ. நீங்கள் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ல, ஷார்ட் ஃபிலிமில் உங்களை நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு வந்தாராம, அது என்ன? அந்த மோட்டோட ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போய் உங்க படம் பெருசா ஓடி இருக்கு. ஓடிட்டே இருக்கு, இன்னும் ஓடிட்டே இருக்கு. ஓகே சார், ஆனால் எப்போ நீங்கள் அவங்க கிட்ட சொன்னீங்க, இல்லை அவங்க எப்போ உங்களுக்கு ஓகே சொன்னாங்க, அதெல்லாம் எப்படி நடந்தது? ஆக்சுவலாக நான் இவங்களை மீட் பண்ணி வித்தின் 1 மந்த் வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கிற 3 ஜோடிகளையும் அறிமுகப்படுத்தியாச்சு. இப்போ கேமுக்குள்ள போக வேண்டிய டைம். ரெடியா? ரெடி சார். ரெடி. Group 1, 3 Roses, Honeymoon Jodigalil, Round 1. Un virupam, en virupam. So, Round 1 la modhala velaida porathu Narendran and Ambika. Ready ah? Vaanga. Narendran, Ambika. Modhal kelvi polama. Ungalku pidicha kangal endha vagai? Karuppu kangal, velir nira kangal. எப்படி இருக்க விரும்புவீர்கள், புத்திசாலியாகவா பணக்காரராகவா? உங்களுக்கு பிடித்த மலர் எது, மல்லிகையா ரோஜாவா? குடிக்க விரும்பும் பானம் எது, பழரசம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்? சோ 4 கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. உங்க இடத்துக்கு போங்க, எத்தனை கேள்விக்கு ஒரே பதில் சொல்லிருக்கீங்கன்னு பாக்கலாம். அம்பிகா, ஒரு ட்ரெயின்ல வந்து உங்கள்ட்ட ப்ரொபோஸ் பண்ணுங்க, வீட்டுக்கு போங்க, கண்ணாடியை பாருங்க, என் வைஃப் தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? ரெண்டு நாள் வரைக்கும் பேசவே இல்ல. ரெண்டு நாள் வரைக்கும் பேசல. அப்புறம்? அதுக்கு அப்புறம் எங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஓகே சொல்றேன். ஓகே, அவங்க ஓகே சொன்னாங்களா? அப்புறம் வந்து பேசுனாங்க. பேசனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு ஒரே பையன், நான் சொன்னா அம்மா அப்பா கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட ஓகே சொல்லிட்டு நான் அதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு உங்க சமூகத்தை மட்டும் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே. உங்க வீட்ல சொல்லிட்டீங்களா? ஒத்துக்கிட்டாங்க. வீட்ல சொன்னோம், எங்க வீட்ல பேரண்ட்ஸ் ஒத்துக்கல. 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 ஓகே. கல்யாணத்து போது ஒத்துக்கிட்டாங்களா? இப்போ ஒத்துக்கலாம் சார். கல்யாணத்து போது ஒத்துக்கல, இப்போ இப்போ ஒத்துக்கல. இப்போவும் ஓகே. என்ன காரணம் சொல்றாங்க? வேணாங்க. வேணான்றாங்க. நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்களா? பண்ண ட்ரை பண்ணேன். அவங்க அவங்களோட இதில் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. சரி ஓகே, இப்போ உங்களோட பதில்கள் ரெடி. எத்தனை பதிலுக்கு ஒரே இது சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். முதல் பதில், அடுத்த பதில், அவர் பணக்காரரா இருக்கணும்னு சொல்லிருக்காரு, நீங்க புத்திசாலியா இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க.
வாழ்க்கைக்கு எது முக்கியம்? ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் பணம் தான் சார். ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் பணம் தான். முதலீடு இல்லாம எதுவும் முடியாது. ஓகே, அடுத்த பதில் பார்க்கலாம். மல்லிகை ரோஜா. நாலாவது பதில் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். இப்போ அவங்க முடிச்சிட்டாங்க. அடுத்தது விக்டர் அண்ட் சங்கீதா. ரெடியா? ரெடி ரெடி. எத்தனை கேள்விக்கு ரெண்டு பேரும் ஒரே பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க? அது நீங்க கேக்குற க்வெஸ்சன் ஈஸியா இருக்கா? நான் கேக்குற கேள்வி பொறுத்து இருக்கா? சரி பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி போலமா? உங்கள் வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? புராதனமாகவா நாகரிகமாகவா? மழை காலத்தில் நீங்கள் விரும்புவது எது?